சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டியில் திறம்பட அயராது உழைத்து வெற்றியடைந்திருக்கும் என்னுடைய அன்பு நண்பர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் திருப்தியடையும் வகையில் ஆட்சி செய்து தமிழகத்தை வளமான மாநிலமாக மாற்றி பெரும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். கடும் போட்டியில் திறம்பட அயராது உழைத்து வெற்றியடைந்திருக்கும் என்னுடைய அன்பு நண்பர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் திருப்தியடையும் வகையில் ஆட்சி செய்து தமிழகத்தை வளமான மாநிலமாக மாற்றி பெரும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துவதாக நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து திரு கோவை சத்யன், அமைச்சர்கள் நிறைய பேர் தோல்வி முகத்தோடு இருக்கிறாங்க, சில தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அமைச்சர் கே சி வீரமணி, ராஜேந்திர பாலாஜி, சரோஜா தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. முக்கிய அமைச்சர் ஜெயக்குமார் தோல்வி முகத்தோடு இருக்கிறார். காலையிலேருந்து வரக்கூடிய சுற்றுகளின் அடிப்படையில் தோல்வி முகத்தோடு அவர் இருக்கிறார். அமைச்சர்கள் தோல்வியெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வச்சு தான் நம்ம வந்து விவாதத்தை கட்டமைக்க முடியல. தோல்வி அடைஞ்சதெல்லாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். ஒரு நிமிஷம், அது இப்போதான் வந்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர் வெற்றி பெற்றார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு தான் வாழ்த்து செய்தி வருது. அதனால தான் விவாதத்தின் ஆரம்பத்திலேயே முதல்ல சொன்னேன், அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றவர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னு சொன்னேன். இப்போ திரு மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திமுக இதுவரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் வந்து 81,73,349, அதிகாரப்பூர்வமாக 37.6%. அஇஅதிமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் இதுவரைக்கும் 73,84,000, 73,34,000. இப்போ திமுக கூட்டணி அஇஅதிமுக கூட்டணி சேர்த்து பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 31,09,000 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ இதுவரைக்கும் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 1,70,00,000 வாக்குகள் தான் எண்ணப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற, மற்ற அனைத்தும் முன்னிலையில் இருப்பவர்கள் பின்னிலையில் பின்தங்கி இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு கணிப்பு. அது நீங்கள் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறதுனால அந்த காலத்தில் எண்ணிகிட்டு இருக்கும்போது செய்தி உங்களுக்கு வந்தோடனே அதை போடுறீங்க. இது எப்போ வேணால் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்பிக்கையோட ஆமாங்க, கண்டிப்பாக ஏன் இருக்கிறது என்றால் நான் மீண்டும் சொல்கிறேன். அதிகாரப்பூர்வ ஒரு நிமிஷம், அப்பயே உங்கள் கூட்டணி தலைவர் மோடி மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்கிறார், ஒருங்கிணைந்து செயல்படுவோம்னு சொல்கிறார். முன்னிலை வகிக்கும் இடங்களை பொறுத்து இப்போ அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக முன்னிலை வகிக்கக்கூடிய இடங்கள் திமுக மட்டுமே 126 தனிக்கட்சி, அது கூட்டணியும் சேர்த்தீங்கன்னாக்கா அவர்கள் 140 தாண்டி செல்கிறார்கள். அஇஅதிமுக முன்னிலை வகிக்கக்கூடிய இடங்கள் 74, கூட்டணியோடு சேர்த்துட்டிங்கன்னா 81. ஸோ ஒரு தனிக்கட்சியாக 124-126 இடங்கள் அப்படிங்கிறனால வாழ்த்து செய்திகள் சென்று கொண்டிருக்கின்றன. சரி, இந்த கணக்கை தாண்டி தேசிய தலைவர்கள், பிரதமர், பல அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து அதை டிக்ளேரே பண்ணிட்டாங்களே, என்ன செய்யலாம்? இப்போ அவர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காருங்க டிக்ளரேஷன், எதையுமே வந்து அதிகாரப்பூர்வமாக